என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து பிபிக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் ஒரு 4-5 வருஷமாக டேப்லெட் போட்டுட்ருக்கேன், 10 mg போட்டுட்ருக்கேன். ஒரு போன மாதத்தில் என்ன பண்ணால் எங்கள் டாக்டர்ஸ் கொண்டு போய் காமிச்சேன், இந்த மாதிரி பிபிட்டை ஒரு நாள் ஆச்சு டெஸ்ட் பண்ணி ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சப்ப எழுதி கொடுத்தாங்க டாக்டர். பிபி கொலஸ்ட்ரால் இந்த நார்மல் இசிஜி சுகர் இது மாதிரி சின்ன சின்ன மெயின் பேசிக் இது எழுதி கொடுத்தாங்க. டெஸ்ட் பண்ணி கொண்டு போய் காமிச்சப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிபி கொலஸ்ட்ரால்லாம் ஜாஸ்தியாக இருக்குமா, 10 mg உனக்கு பத்தாது, அதனால் 25 mg போட்டுக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு டேப்லெட் மாற்றி கொடுத்தாங்க. இதுதாங்க இந்த டேப்லெட்டு, இது வந்து பிபி டேப்லெட். இதுக்கு என்ன பேர் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, AMLODIPINE அப்படின்றது ஒரு பேர், அப்புறம் அப்படின்னு போட்டு BESILATE ஆம்லி ஆம்லோடிபின் பேசிலேட் அப்படின்னு போட்டிருக்கு. இது 25 mg எனக்கு கொடுத்தாங்க. AMEDIPINE அமெடிபின் 2.5 mg 2.5 mg எனக்கு இது கொடுத்துருக்காங்க. கார்டிலா ஃபார்மசூட்டிக்கல்ஸ்ன்னு போட்டிருக்கு, அதுதான் எனக்கு கொடுத்தது அவங்க டேப்லெட்டு. இது வந்து பிபி டேப்லெட். இது கொலஸ்ட்ரால் டேப்லெட் பார்த்திங்கன்னா, இது வந்து அட்டரோவாஸ்டைன் டேப்லெட்டுன்னு போட்டிருக்கு. இது கொலஸ்ட்ரால்க்கு எனக்கு கொடுத்த டேப்லெட்டு. இது ரெண்டும் எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்தவொடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுத்தவொடனே போட ஆரம்பித்தோடனே என்னாச்சு, ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்தாங்க, மூணாம் நாள்லேருந்து ஒரு நாக்கு மொத்தமும் ட்ரை ஆகி போய் நாக்கெல்லாம் அப்படியே புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. உதட்டில் புண்ணு, ஒரு நாக்கில் புண்ணு வந்து நான் ஏதோ சமாளிச்சுட்டு இருந்த பிறகு பார்த்தா உதட்டில் வர ஆரம்பிச்சு, உதட்டில் முடிஞ்சாதுன்னா இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. வாய் மொத்தமும் ட்ரைனஸ்னால் அப்படி இப்படி கிடையாது, அப்படியே நம்ம வந்து ஒரு டெசர்ட்டில் போய் ஒரு பாலைவனத்தில் போய் ஒரு நாள் கூட தண்ணி குடிக்காமல் இருந்தால் நம்ம எப்படி ஒரு ட்ரைனஸ் வரும், அந்த மாதிரி வாயில் வந்துடுச்சு. வந்தோடனே என்னால் சுத்தமாக என்னால் சமாளிக்க முடியல, நைட்டு ஹோல் நைட்டு முடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 10-15 நாள் நான் பாட்டு தண்ணி ஒரு குடம் தண்ணி குடிக்க வேண்டியது, தண்ணி குடிக்க வேண்டியது, பாத்ரூம் போக வேண்டியது, திருப்பி வந்து தண்ணி குடிக்க வேண்டியது, தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடித்தோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லாத முடியும், இல்லாத அளவுக்கு அவ்வளோ ட்ரைனஸ்ஸு. தண்ணி குடிக்க வேண்டியது பாத்ரூம் போட்டு தண்ணி குடிக்க வேண்டியது பார்த்திங்கன்னு ராத்திரி 3-4 மணி வரைக்கும் இதே வேலை. அப்புறமா எண்ணெய் ஏரியாமல் தூங்கிடுது. திருப்பி காலையில் வந்து என்னோடய சர்வன் மேடு வருவாங்கிறதுனால காலையில் அதுக்கு ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிட்டு இப்படியே ஒரு 15 டேஸாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கஷ்டப்பட்டவொடனே சரி இனிமேல் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன், இது மாதிரி வந்து எனக்கு ட்ரைனஸ் இருக்குது ரொம்ப, என்னால் அன்பியரபிளாக இருக்குது, ரொம்ப தாங்க முடியல என்னால் ட்ரைனஸ்ன்னு சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ரிப்போர்ட்டில் நல்லா தான் நம்ம இருக்குது, சுகர் இருந்தால் தான் ட்ரைனஸ் இருக்கும், சுகரே உனக்கு இல்லையே, உனக்கு பிபி கொலஸ்ட்ரால் தானே இருக்குது, அது வந்து தண்ணி நல்லா குடிச்சுக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க என்ன புக்கில் படிக்கிறாங்களோ அதான் சொல்லுவாங்க நம்மளுக்கு, நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்கிற மாதிரி. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் அது ஒன்றும் இல்லைம்மா நல்லா தான் இருக்குது, நீ ட்ரைனஸ் இருந்தால் தண்ணி குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. தண்ணின்னா என்ன அளவு இல்லை, ஒரு நாளைக்கு 2 குடமா. அதோடு இல்லாமல் இந்தமாதிரி தண்ணி குடிச்சு சும்மா யூரின் போய் கிட்னிக்கு கெட்டு போயிட்டால் என்ன பண்ணுறேன், அதுக்கும் ஓவராக வேலை கொடுக்கக்கூடாது இல்லை, அது எல்லாத்தையும் பம்ப் பண்ணி எவ்வளோ தான் அனுப்போம் யூரினா. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு எனக்கு டாக்டர் சொன்னாங்க தண்ணி குடின்னு சொன்னாங்க. சரி யோசித்து பார்த்தேன், திடீர்னு 10 mg 2.5 mg போயிட்டோமே, சரி நம்ம இதை வந்து இதில் முதல்ல நிறுத்தி பார்க்கலாம், பிபி கொலஸ்ட்ரால் டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 3 நாள் நிறுத்தினவுடனே சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த வாய்ப்புலாம் நின்று போச்சு, நாக்கில் இப்போ தான் ஈரப்பதம் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நைட்டு நேற்று தாங்க நிம்மதியாக தூங்கியிருக்கேன், அது ஒரு 11 மணிக்கெலாம் தூங்கினேன், அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 15-20 நாள் தூக்கம் இல்லாமல் இருந்துட்டு நேற்று தான் நைட்டு வந்து ஒரு 10-11 மணிக்கெலாம் தூங்கினேன். காலையில் ஹாப்பியாக ஒரு 6:30 மணிக்கு ஏஞ்சேன். அப்புறம் தான் யோசித்தேன் நம்மளுக்கு இவ்வளோ, எனக்கு ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிபி கொலஸ்ட்ரால் இருந்தால் கூட என் வயசுக்கு வந்து நான் ஹாப்பியாக ஹெல்த்தியாக தான் இருப்பேன், ஜென்ரல் வீக்னஸ் இந்த 50 வயசுக்கு மேலே இருக்க அவங்களுக்கு என்னென்ன வருமோ அதெல்லாம் எனக்கும் உண்டு, பட் ஹெல்த்தியான லேடி தான் நான். அதோடு இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சாப்பாடு ஒத்துக்குது, இந்த மருந்து ஒத்துக்குது, இந்த மருந்து ஒத்துக்கல, இந்த சாப்பாடு ஒத்துக்குது ஒத்துக்கலங்கிறது என் பாடிக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒத்துக்கும். அப்போல்லாம் வந்து பென்சில் ஊசி போடும்போது சொல்லுவாங்க ஒத்துக்குமான்னு கேட்பாங்க சின்ன வயசில், அதெல்லாம் எல்லாமே ஒத்துக்குங்க, அதுவும் ஒத்துக்குது, சாப்பாடு கூட இது ஒத்துக்குது இது ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி கிடையாது, எல்லாமே சாப்பிடுவேன். எனக்கு அது ஹோம்மேட் ஃபுட்டு நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு வெளில போய் சாப்பிட்றது கூட பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து எனக்கு இது வரத்துக்கு சான்ஸே இல்லையே, ஏற்கு இவ்வளோ ட்ரைனஸ் வந்தது, நம்ம என்ன ஒரு தப்பும் பண்ணலையேன்ட்டு ரொம்ப இதாகி போயிட்டேன், நான் ரொம்ப வெக்ஸாகி போயிட்டேன். அது பாதினால இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாள் ஹாப்பியாக இருக்கேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், சரி நம்ம வந்து சாப்பாட்டிலே நம்ம வந்து இந்த பிபியும் கொலஸ்ட்ராலையும் குறைக்க பார்க்கலாம் அப்படின்ற இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். வாயை கட்ட மாட்டேன், பார்த்தா ஏதாவது டெம்ப்ட் ஆகிடுவோம், அதை கொஞ்சம் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, வயசாகிட்டு இல்லை அதனால கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இனிமேல் வந்து
சாப்பாட்டில் இனிமேல் குறைக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு 2 மாதத்துக்கு இந்த 2த்தையும் பிபி கொலஸ்ட்ரால் மாத்திரை போடாமல் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்னோட உடம்புக்கு இது செட் ஆகுது. உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த மாதிரி சிவியர் ட்ரைனஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஏதோ என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் காசை கறியாக்காதீங்க. முதல்ல இந்த மாதிரி பிபி டேப்லெட்டு போடுறவங்களா இருந்தால் முதல்ல ஒரு வாரம் நிறுத்தி பாருங்கள். நிறுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் குறைஞ்சி போச்சுன்னா அப்போ பிபி மாத்திரையே மாற்றி பாருங்கள். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுங்கன்னா சாப்பாட்டில் குறைக்க முடியுமான்னு பாருங்கள். அந்த டேப்லெட்டுக்கு ஒத்துக்கலன்னா வேறு டேப்லெட்டு குறைச்சி போட்டுக்கலாம் டோசேஜ். அப்படி இல்லாட்டி வேறு டேப்லெட்டு மாற்றி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம நேச்சுரலாக சாப்பாட்டிலே குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், ஒரு 5 நாளாக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். ஏற்கனவே மண்டையில் முடி கிடையாது, இப்போ வந்து இந்த மாத்திரை சாப்பிட இருக்கிற முடியல, அப்படியே வேறு அவுந்துக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் வந்து என்னோடய இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். எல்லோரும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.